அந்த ஹிந்து முன்னணிக்கு அந்த போஸ்ட் ஓட்டினதில் விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை. அது அவங்க வேணும்னு எதையாவது ஒரு பிரச்சனை உருவாக்கணுங்கிறதுக்காக இப்படி சில அமைப்புகள் இருக்கின்றன. அவங்க பொதுவாக இதெல்லாம் ஹிந்து முன்னணி அப்படியெல்லாம் சில பேர் நினச்சிக்கிறாங்க, நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. தமிழகத்தில் உளவுத்துறையின் செயல்பாடுகள் சரியில்லை என இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரன் சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். ஊட்டியில் நடைபெற்ற இந்து முன்னணி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உளவுத்துறை கண்காணிப்பு சரியாக இல்லாத காரணத்தினால் கோவையில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருப்பதாகவும், இந்த சம்பவத்தை ஒட்டி பலர் கைது செய்யப்படுகின்றனர், 300 ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், நீலகிரி, ஊட்டி, குன்னூர், கூடலூரில் பயங்கரவாதிகள் தங்குவதற்கான வசதிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், போதிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கும் விடுதிகளில் அறைகள் ஒதுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக உளவு பிரிவினர் கண்காணிக்க வேண்டும் என்றும், மாநிலம் முழுவதும் உளவுத்துறையின் செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினாலேயே இத்தகைய குற்ற செயல்களை தீவிரவாதிகள் தாராளமாக ஈடுபட முடிகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் இந்து விரோத செயல்பாட்டில் இறங்கி வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். இந்து இயக்கங்கள் எல்லாம் முடக்கினால் இந்துக்கள் மத்தியில் வேலை செய்ய மாட்டாங்க, அப்படி இந்து இயக்கங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு தடை செய்வதும் கைது செய்வதும் இது மாதிரி தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்துக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பெரிய வெறுப்புணர்வை உருவாகி கொண்டிருக்கின்றது. வருகின்ற தேர்தலில் இந்த அரசாங்கம் பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பகுதியில் கும்பகோணத்தில் சக்கரபாணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்து உன்னுடைய வேலை செய்கிறதுல அவர் வெளியில் போயிட்டார். அவருக்கு பின்னாடி விடுதலை சிறுத்தை அந்த கட்சியை சேர்ந்தவங்க இருந்து தூண்டி விட்டு இது மாதிரி ஒரு சம்பவத்தை உருவாக்கி இந்து முன்னணிக்கு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி நடக்கின்றது. பக்கத்தில் இருக்கக்கூடிய உடையநல்லூர் அந்த பகுதியில் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அப்படி இந்த நிர்வாகக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த கும்பகோணத்தை சுற்றி இது கோவில் நகரமாக இருக்கின்றது, பல கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பக்தர்களுக்கான வசதிகளும் அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அறநிலையத்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மகாமகா குளமானது இன்னும் சுத்தமாக வச்சுக்கலாம், முழுக்க முழுக்க இவங்க வந்து வருமானத்தை எதிர்பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் அடாவடித்தனமாக வசூல் பண்ணுவதும் இப்படி இருக்காங்களுடைய இதை சுத்தமாக வச்சுருக்கான இந்த அறநிலையத்துறை முயற்சி செய்யலை. அப்படி முயற்சி செய்யலாம் இந்து முன்ன ஒரு பெரிய போராட்டம் இந்த கும்பகோணம் நகரில் நடத்தும். நீங்கள் தான் கேட்கணும் கேட்குறேன் சார், அந்த சக்கரபாணி நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா கட்சியிலேருந்து? நீக்கிட்டோம் சார். நேற்று வந்து சார் இங்கே அம்பேத்கருக்கு வந்து காவி உடை அணி போட்டு இப்போ நெத்தியில் விபூதி இது போட்டு அது சக்தியாகிருக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க, அது கொடுத்து உங்களோட அந்த போஸ்ட் ஓட்டியிருந்தாலும் அதுக்காக 4 பிரிவில் வழங்கக்கூடிய இல்லை. இந்து முன்னணிக்கு அந்த போஸ்ட் ஓட்டினதில் விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை. அது அவங்க வேணும் எதையாவது ஒரு பிரச்சனை உருவாக்கணுங்கிறதுக்காக இப்படி சில அமைப்புகள் இருக்கின்றன. அவங்க பொதுவாக இதெல்லாம் இந்து முன்னணி அப்படியெல்லாம் சில பேர் நினச்சிக்கிறாங்க, நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதனால் அதை வந்து வன்மையாக இந்து முன்னணி கண்டிக்கின்றது. அறநிலையத்துறையை வந்து இது தமிழ்நாடு அரசு வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்து முன்னணி என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய தயந்தர் சர்வ சாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அது நடந்துகிட்ருக்குது. அறநிலையத்துறை இந்த கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்குது. இந்து முனையை தொடர்ந்து அதுதான் வற்புறுத்திட்டுருக்குது. தனி வாரி அமைச்சு தனி வாரியத்திடம் கொடுக்க வேண்டும். எப்படி முஸ்லீம்கள் மசூதியை நிர்வாகம் பண்ணுகின்றார்களோ, சர்ச்சை எப்படி கிறிஸ்தவர் நிர்வாகம் பண்ணுகின்றார்களோ, இந்துக்களுடைய கோயில்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு தனி வாரியம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். சிதம்பரம் கோயிலில் வந்து தமிழக அரசு தலையிடுவது குறித்து, சிதம்பரம் கோயிலில் அந்த ஆய்வுக்காக போகிறதாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறோம்னா, ஆய்வுக்கு போகிறதுனா அதுக்கு முன்னாடியே சரியான தகவல் கொடுத்து போயிருக்கணும். அதனுடைய விளைவு தான் அங்கே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது. அரசாங்கம் சரியான முறையில் அது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுருக்கேன். நீர்நிலைகள் அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க கோயிலுடைய இடத்துல, அது வந்து இந்து முன்னிலையில் நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பும் சரி கோயிலினுடைய ஆக்கிரமும் சரி, இதை உடனே அகற்ற வேண்டும். கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க, ஹைகோர்ட்லேயே நீர்நிலையினுடைய ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும்,
கோயில் இடங்களில் பட்டா ஏதாவது மாறியிருந்தாங்க கூட கோயில் பேர் பட்டா மாற்றி கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. இந்த அரசாங்கம் அதை பண்ண மாட்டேங்குது. இது பல இடங்களில் நாங்கள் இப்போ மீட்டிங்லேயும் சரி நிறைய ஆர்ப்பாட்டங்களை செஞ்சுருக்கின்றோம். இப்படி பல்வேறு கோயில்கள் இடங்களை அரசியல்வாதி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை இந்து மணி கண்டிக்கின்றது. அதை உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தமிழக அரசோட செயல்பாடு எப்படி சார்? இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது. மதசார்பற்ற அரசாங்கம்னு சொல்லிக்கொண்டு கிறிஸ்தருடைய கூட்டத்தில் போய் நம்முடைய முதலமைச்சர் அவர் வந்து இது உங்கள் ஆட்சி உங்களால் தான் ஆட்சிக்கு வந்ததுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. பெந்தகோஸ்த் கூட்டத்தில் போய் சபாநாயகர் சொல்கிறாரு. ஆனால் இந்துக்கள் கூட்டத்திலேயோ இந்து விநாயகர் சதுர்த்தியிலையோ தீபாவளிக்கோ நன்றிகள் சொல்கிறதில்லை, வாழ்த்து சொல்கிறதில்லை, ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்துமஸுக்கும் சொல்கிறாங்க. இது ஒருதலை பட்சமா நடக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கு. வங்கதேசத்தில் இருந்து வந்தேறியுள்ள சட்டவிரோத குடியேற்றம் உள்ளவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், கணக்கெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அம்பேத்கருக்கு காவி உடை அணிவித்து போஸ்டர் ஒட்டிய செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், இந்து முனையினர் இதனை கடுமையாக எதிர்ப்பதாகவும், சர்ச்சைகளை உருவாக்கி விளம்பரம் தேடிக்கொள்ள விரும்புபவர்களே இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இந்து முனையினருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார்.